அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்லுவாங்க. அது வந்து புல்லுருவின்னு போயிருச்சு. அதுக்கு வேரும் கிடையாது, விதையும் கிடையாது. அட்டைன்னு ஒன்று சொல்லுவாங்க, உண்ணின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆள் இல்லாத காலத்தில் விளையாடக்கூடியவர்களாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். ரெண்டாண்டு கால ஆட்சியை முடிச்சிருக்கிறாங்க. எப்படி சார் இருந்தது ரெண்டாண்டு கால ஆட்சி, திமுகவுடைய ஆட்சி? இது நகைச்சுவையான ஒரு செய்தி. இது எவ்வளோ வேண்டுமானாலும் பொய் சொல்லலாம், அதை மக்கள் நம்பி விடுவார்கள். அதை பற்றி பேசுவதற்கு யார் இருக்கிறாங்க? ஒரு ஸ்டப்பானான லீடர் அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? என் தூக்கம் போச்சேன்னு சொல்லி கவலைப்படக்கூடிய ஒருத்தர், என் தூக்கத்தை கெடுத்துடாதீங்கப்பான்னு கெஞ்சிற ஒருத்தர், அவர் என்ன அவ்வளோ பெரிய தலைவராக நீங்கள் நினைக்கிறீங்க? சிறப்பான நடிகராக தான் இருக்கிறார். மேக்கப் முதலமைச்சராக தான் இருக்கார். இந்த ஆட்சியாளர்கள் சொன்னது ஒன்று, செய்கிறது ஒன்று. திமுக ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு கெடுத்திருக்கிற சோதனை, வேதனை, இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஏன் என்ற கேள்வி நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சிக்கு அஇஅதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஓ.எஸ் மணியன் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக ஒட்டுமொத்த 1.5 கோடி தொண்டர்களும் சேர்ந்து எடப்பாடி கே பழனிசாமியை உங்களுடைய ஒற்றை தலைமையாக கொண்டு வந்ததுக்கு பிறகு நீங்கள் கொடுக்குற முதல் நேர்காணல், முதல்ல அதுக்கு நன்றி. அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக உருவெடுத்திருக்கிற எடப்பாடி கே பழனிசாமிக்கு முதல் உங்களுடைய வாழ்த்துலேருந்து நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அதிகாரம் படைத்த பொதுச் செயலாளர் என்கிற அங்கீகாரத்தை நேற்றைய தினம் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் கேள்வி கேட்க இனி ஒன்றுமில்லை, சந்திக்கப் போவது இனி ஒன்றுமில்லை என்கிற அளவுக்கு முழுமையான ஒரு பொதுச் செயலாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீது தொண்டர்கள், நிர்வாகிகள் மலை போல நம்பியிருக்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்புகளை இனி வழக்கு மன்றம் முடிந்து விட்டதால் மக்கள் மன்றத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த திறனையும் அவர்கள் காட்டுவார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ பொக்கிஷம் அப்படின்னு சொன்னீங்க. பொக்கிஷம் எப்போவுமே சர்வசாதாரணமாகலாம் கிடைச்சிடாது. அந்த ஒரு பொக்கிஷத்தை எடுக்கணும்னா 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி தான் போகணும். அந்த மாதிரி தான் ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் அந்த இடத்துக்கே அவர் வந்திருக்கிறாரு. அந்த போராட்டத்தில் தடையாக இருந்தவங்கள்லாம் இப்போ எப்படி இருக்கிறாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தடையாக இருந்தவர்கள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதில் பெரும்பங்கு வகித்தவர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள், இரண்டாவது தினகரன். இவர்கள் இருவருமே இன்றைக்கு ஆள் இல்லாத காலத்தில் விளையாடக்கூடியவர்களாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் ஆதரவற்றவர்களாக, தொண்டர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு இனி சொந்தமல்ல என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் தனித்து விடப்பட்டு விட்டார்கள். எனவே இனி அவர்களை பற்றி பேசுவது கூட தேவையற்றது என்று நான் கருதுகிறேன். ஓஹோ, அதெல்லாத்தையும் தாண்டி நீங்கள் சொன்னீங்களே ஆள் இல்லாத விளையாட்டு திடலில் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு, அதே ஒரு விளையாட்டு திடலில் தான் போய் இன்னொருத்தர் போய் அவர் சந்திச்சுட்டு வந்தார், சபரீசனை போய் சந்திச்சு வந்தார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது சார்? அதாவது தாவரத்தில் ஒரு ஒன்று உண்டு, அது வந்து புல்லுருவின்னு பேர். அதுக்கு வேரும் கிடையாது, விதையும் கிடையாது. அது மரத்தில் உச்சியில் போய் ஒரு செடியாக கிளம்பிடும். அது அந்த மரத்தோடைய சத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அது வளர்ந்துக்கிட்டு இருக்கும் தனியாக. அதேமாதிரி உயிரினங்களில் வந்து அட்டைன்னு ஒன்று சொல்லுவாங்க, உண்ணின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன ஒன்றுனா நேரடியாக ஒட்டிக்கிட்டு ரத்தத்தை சாப்பிட்ருக்கோம். அந்த மாதிரி அவர் அண்ணன் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள், அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை கிடையாது, அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு கிடையாது, அவருக்குன்னு ஒரு பாதை கிடையாது. அவர் வந்து ஏதோ அன்றைக்கு முதலமைச்சராக அம்மாவால் வந்தார், அதுக்கு பிறகு ஒருங்கிணைப்பாளராக ஒரு நெருக்கடியில் வந்துவிட்டார். இந்த ஆட்சியிலும் கட்சியிலும் முதன்மையானவர் என்கிற அந்த பதவிகளில் அவர் கொஞ்ச காலம் இருந்துவிட்ட காரணத்தினால அவர் வந்து பேசப்படும் பொருளாக அவர் இருந்திருக்கிறாரே தவிர, அவர் வந்து எந்த ஒரு
ஆற்றல் மிக்கவராகவோ சக்தி மிக்கவராகவோ அவர் என்றைக்குமே இயக்கத்திற்கு ஆதரவாகவும் இருந்ததில்லை, அனுசரணையாகவும் இருந்ததில்லை, ஆபத்தானவராகவே இருந்திருக்கிறார் என்பதுதான் எடுத்துக்காட்டு. அஇஅதிமுகவினுடைய இந்த இடத்துல பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த பொசிஷனில் ஏன் எடப்பாடி கே பழனிசாமி ஒற்றை தலைமையாக அவர் தான் வரணும் அப்படின்னு ஏன் அதிமுக தொண்டர்கள்லாம் நினைச்சாங்க சார்? எடப்பாடியார் அவர்களை பொறுத்தவரை அவர் முதலமைச்சராக வந்தபோது பல கோடங்களில் நெருக்கடி ஏற்பட்டது. ஆட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் நெருக்கடி ஏற்பட்டது. அங்கே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வெற்றி பெற வேண்டும் என்கிற நெருக்கடி ஏற்பட்டது. நீதிமன்றத்திலும் பொதுச்செயலாளருக்கான அந்த நடவடிக்கை வந்தது. நீக்கியது செல்லுமா செல்லாதாங்கிற அந்த ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. இப்படி எல்லா இடங்கள்லேயும் பலவிதமான நெருக்கடி ஏற்பட்டது. அதே போல் ஆட்சியில் வந்து நிதி நெருக்கடி ஏற்பட்டது. 132 ஆண்டுகளில் இல்லாத வறட்சி ஏற்பட்டது. அதே போல் கஜா புயல் கடுமையாக தாக்கியது. இதுபோல் எதிர்கட்சியினுடைய பல்லாயிரக்கணக்கான போராட்டங்கள் தினம் 30,000 போராட்டம் நெருக்கடி கொடுத்ததுக்கு நெருக்கடி கொடுத்தது. இந்த மாதிரி பல முனை தாக்குதல், அத்தனை தாக்குதல்லையும் நிதானம் தவறாமல் அவர் சிரித்த முகத்தோடு தவறான எந்த ஒரு வார்த்தைகளையும் விட்டுவிடாமல் அவர் ஆட்சியையும் கட்சியையும் அவர் நடத்திய விதம், தொண்டர்களிடம் காட்டிய பாசம், இவைதான் அவருடைய மாபெரும் வெற்றிக்கு அவரை தலைவராக எல்லோரும் எடுத்துக்கொள்வதற்கு சிறப்பாக அமைந்தது. இந்த நெருக்கடிகளுக்கு பின்னாலும் இந்த 4.5 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு, நெசவாளர்களுக்கு, வர்த்தகர்களுக்கு, மாணவர்களுக்கு, மருத்துவர்களுக்கு என்று அனைத்து தரப்பு மக்களுக்கும், மீனவர்களுக்கு எண்ணற்ற உதவிகளை, எண்ணற்ற திட்டங்களை சொன்னதை 100% நிறைவேற்றி கொடுத்து அந்த இடத்தை அவர் தக்க வைத்து கொண்டார். இப்போ சொன்னதை 100% நிறைவேற்றின ஒரு முதலமைச்சராக அவர் இருந்திருக்கிறாருங்கிறீங்க. ஆனால் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நான் சொன்னதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. 2 ஆண்டு கால ஆட்சியை முடிச்சிருக்கிறாங்க. எப்படி சார் இருந்தது இந்த 2 ஆண்டு கால ஆட்சி, திமுகவுடைய ஆட்சி? அதாவது திமுக ஆட்சி வந்து விளம்பரத்தை மட்டுமே நம்பி இந்த பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களை பாக்கெட்டிலேயே வைத்து கொண்டு ஆட்சியை எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாம் என்கிற எண்ணத்தோடு எவ்வளோ வேண்டுமானாலும் பொய் சொல்லலாம், அதை மக்கள் நம்பி விடுவார்கள், அதை பற்றி பேசுவதற்கு யார் இருக்கிறாங்க, விளம்பரப்படுத்துவதற்கு யார் இருக்கிறார்கள் என்கிற எண்ணத்தோடு அவர் சொன்னதையும் செய்யவில்லை, எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. புரட்சித்தலை அம்மாவித்த அவர்கள் நடைமுறைப்படுத்தி அமுல்படுத்திய திட்டங்களை எல்லாம் மூடுவிழா நடத்திவிட்டார். மாறாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிற சட்டம் ஒழுங்கு, பாலியல் பலாத்காரங்கள் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிற நிலை, இதுபோல் இன்றைக்கு கள்ளச்சாராயம், விழச்சாராயம், இதுபோல் மதுபானத்தில் கலப்படம், இப்படி மணல் கொள்ளை, இதுபோன்ற அராஜகங்கள், அத்துமீறல்கள், எல்லா வகையிலும், ஒரு வகையில் எல்லா வகையிலையும், ஹோட்டலில் சாப்பிட்ற வரைக்கும் அராஜகம்னு சொன்னால் நீங்கள் பார்த்து வேண்டியது தானே. என்ன சார், நான் வந்து சர்வாதிகாரியாக மாறி நீங்கள் யாரெல்லாம் தப்பு பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் வந்து தண்டனையெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்களே வந்து இதாக வச்சுருக்கிறாரே சார். ஏன்னா இப்போ கூட அமைச்சர்கள் எல்லாம் கூட மாற்றிட்டாரே சார். அப்போ ஒரு ஸ்டப்பானான லீடர் அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? என் தூக்கம் போச்சேன்னு சொல்லி கவலைப்படக்கூடிய ஒருத்தர், என் தூக்கத்தை கெடுத்துடாதீங்கப்பான்னு கெஞ்சிரும் ஒருத்தர், அவர் என்ன அவ்வளோ பெரிய தலைவராக நீங்கள் நினைக்கிறீங்க? அமைச்சர்கள் தொடங்கி தொண்டர்கள் வரை, அவர் கூட இருக்கிற அதிகாரிகள் உட்பட இன்றைக்கு அவருக்கு விரோதமாகவும் துரோகமாகவும் அவருடைய கண்ணில் மண்ணை போட்டுட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு அவருக்கு மட்டுமல்ல திமுகவுக்கு விரோதமாக மக்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன சார், முதலமைச்சர் கண்ணில் மண்ணை தூவுற அளவுக்கு யாருக்கு சார் அவ்வளவு பெரிய டேலண்ட் எல்லாம் இருக்கு, எனக்கு புரியலையே. அதாவது இப்போ அண்மையில் சட்டமன்றத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும், 8 மணி நேரம் இருக்கிற ஒரு வேலையை உலகம் பூரா போராடி பல உயிர்கள் தியாகம் செய்து பெற்ற அந்த சட்டத்தை 12 மணி நேரம் சொல்லி விவாதத்துக்கு கூட வைக்காம அறிமுகப்படுத்துகிறாங்க மசோதாவன்னு சொன்னால், இது எந்த வகையில் இது சரி? அதுவும் பாருங்கள், மே 1 தின கூட்டம் நடத்துறதுக்கு திமுக பேச்சாளர்கள் அறிவிச்சிருக்கு.
எதுக்காக அந்த கூட்டம்? அந்த நேரத்தில் இதை இந்த தீர்மானம் மசோதா வருதுன்னு சொன்னால் இது முதலமைச்சருக்கு தெரிஞ்சுதா தெரியலையா, சொன்னாங்களா சொல்லலையா அப்படிங்கிறது இருக்கு ஒன்று. அப்புறம் கல்யாண வீட்லேயும் மது வைக்கலாம், விளையாட்டு மைதானத்துலேயும் மது வைக்கலாம், கூட்டம் கூடுற இடத்துலலாம் மது வைக்கலாம், நாங்கள் அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் வைக்கிறோம் இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது எந்த வகையில் ஞாபகம் பாருங்கள். ஆனால் சார், இது எல்லாத்துக்கும் நீங்கள் கடுமையாக எதிர்த்தீங்களே சார். எதிர்கட்சியாக அஇஅதிமுக எதிர்த்தது, இது பொதுச்செயலாளர் பல்வேறு கண்டனங்களையெல்லாம் சொன்னார். சொன்ன உடனே முதல்வர் கேட்டுக்கிட்டாரே. அதாவது அரசு என்பது வந்து ஒரு சாதாரண தனிப்பட்ட முறையில் ஓஎஸ் மணியின் மாதிரி இல்லை. அரசு என்பது மிகப்பெரிய கூட்டு பொறுப்பில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள், நிபுணர்கள், வல்லுநர்கள் இவர்கள் எல்லாம் கூடி முடிவெடுத்து ஒரு மசோதா வரும். அந்த மசோதா இப்படி வருது அப்படிங்கிறது தானே கேவலம். அதுதான் நாங்கள் இதெல்லாம் முதலமைச்சருக்கு இந்த மாதிரி இம்பாக்ட் எல்லாம் இருக்கும், பின் விளைவுகள் இப்படி இருக்கும் அப்படின்னு அவருக்கு சொல்லாமே விட்டுட்டாங்க. உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கோமே, நாட்டில் எங்கேயாவது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய ஒரு குற்றவாளினே வச்சுக்கோ, பள்ள பிடிங்கி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா? இல்லை. சரி, இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்திருக்குல்ல. அப்போ உளவுத்துறை என்ன பண்ணுச்சு? உளவுத்துறைங்கிறது ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் எஸ்பிக்கு உளவு சொல்லக்கூடிய உளவு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் டிஜிபிக்கு உளவு சொல்கிறதுக்கு ஆள் இருக்கு, அந்த துறையில் ஆள் இருக்கு. உளவுத்துறையில் இவ்வளவு இருந்து இவ்வளோ பேரை பள்ள பிடுங்கி இவ்வளோ பேரை ஆண்மை குறைவு ஏற்படுத்துகிற அளவுக்கு தாக்குதல் நடத்துகிற நிலை தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னால் இது காவல்துறை இது கண்காணிக்கிறார்களா இல்லையா, இந்த கொடுமையை அறிந்திருக்கிறார்களா இல்லையா? அப்படி அறிந்திருந்தால் இது நடக்கட்டும் பரவாயில்ல என்று விட்டு விட்டார்களா, அல்லது செவிக்கே வரவில்லை என்று சொல்கிறார்களா, அப்பொழுது உளவுத்துறை அறவே சொல்லவில்லை என்கிறார்களா, அல்லது அந்த உறவு கடவுச்சீட்டுகளை படிக்கவே இல்லை என்று பொருளா? இது பல்வேறு கேள்விகள் எழுதுகிறது அல்லவா? இதை எப்படி எடுத்துக்கிறது? இதை ஒரு அரசாங்கம்னு எப்படி எடுத்துக்கிறது? என்ன சார் இது கவனிக்கக்கூடிய முதலமைச்சர்னு எப்படி எடுத்துக்கிறது? நீங்களும் இப்படி சொல்கிறீங்க, எதிர்கட்சி தலைவர் எங்கே போனாலும் பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு. ஏன் சார் முதலமைச்சர் போய் பொம்மைன்னெல்லாம் ஏன் சார் சொல்கிறாரு? பொம்மையை விட வேறு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அதுதான் குறைந்தபட்சம் தெரியற வார்த்தையாக இருக்குது. அதனால் பொம்மைன்னு சொல்கிறோம். ரொம்ப பேர் ரோபோன்னு கூட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. என்ன சரி, ஒரு முதலமைச்சர் இல்லையா, எதனால் அப்படி சொல்கிறாங்க, என்ன ரீசன், காரணம் என்ன? நீங்கள் இது காலம் வரை இருந்த முதலமைச்சர்கள் எல்லாரையும் எடுத்துங்க. எந்த முதலமைச்சராவது 70 வயசில் டோபா மாட்டிக்கிட்டு அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கிட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் பண்ணிக்கிட்டு அதையே விரும்பி வச்சுக்கிற ஒரு முதலமைச்சரை இது வரைக்கும் வரலாற்றில் பார்த்துருக்கீங்களா? அது ஒரு பர்சனல் விஷயம். இல்லை காமராஜர்லேருந்து நீங்கள் வந்து ஓமந்தூரார்லேருந்து நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துங்க, எவரை வேணாலும் எடுத்துங்க, அண்ணா வேணாலும் எடுத்துங்க, யாரை வேணாலும் எடுத்துங்க. யாராவது எம்ஜிஆரே வந்து தலைவரே வந்து தொப்பி தான் வச்சுருந்தார் தவிர டோப்பா வச்சுக்கல. ஒரு நண்பர் வச்ச தொப்பி அவருடைய இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கிட்டார தவிர அவரு கூட டோப்பா வச்சுக்கல. சினிமாவில் நடிக்கிறப்ப தான் டோப்பா வச்சுக்கிட்டார். இயற்கையை வரவேற்க வேண்டியதானே முதலமைச்சர் நடிக்கிறார். இயற்கையை வரவேற்கணுமா வேண்டாமா, அது என்ன உங்களுக்கு அதில் ஒரு அதில் போய் நேரத்தை எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க? இன்னும் முதலமைச்சர் எல்லாம் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதுனால தான் பள்ளு பிடுங்குற விஷயம்லாம் அவருக்கு தெரியாமல் இருக்கு. ஓ, அப்போ வெறும் நடிக்கிறதுக்கு தான் ஒரு முதலமைச்சர் ஆகிருக்கிறாருன்னு சொல்ல வரீங்க சார்? சிறப்பான நடிகராக தான் இருக்கிறார். மேக்கப் முதலமைச்சராக தான் இருக்கார். என்ன சார், அவர் ஏதோ ஜிம்மு கிம்முக்கு போறாரு, உடல் நலனை நல்லா வச்சுக்கணும்னு பார்த்தேன். நீங்கள் வந்து அதை வேண்டாம் அப்படிங்கிறீங்க, மேக்கப்புங்கிறீங்க, இதெல்லாம் நியாயமா? உடல் ஆரோக்கியத்தை பேணுவதில் எல்லோரும் வரவேற்கிறோம். எல்லோருக்கும் ஆரோக்கியம் வேணும், அதை யாரும் ஒன்றும் சொல்லலை. இது தேவையில்லை. எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரு சார், இங்கே தமிழ்நாட்டுக்கு மட்டும் 4 முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்கிறாரு. என்ன சார் 4 முதலமைச்சர், எனக்கு அது புரியலையே, கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்களேன். அதாவது இப்போ வந்து இங்கே பாருங்களேன், நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சொல்கிறார், நான் சொல்லலை நீங்கள் சொல்லலை. அந்த குடும்பத்தில் இருக்கிற மருமகன் மகன் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து 30,000 கோடிக்கு சொத்து இருக்கு, பணம் இருக்கு, ஊழல் பண்ணியிருக்காங்க, சேர்த்து வச்சுருக்குறாங்க, கருப்பு பணம் இருக்குது, வெள்ளையாக்க தெரியல, தவிக்கிறாங்க அப்படின்னு விமர்சனம் வருது. இது எப்படி அந்த வீட்டில் உறுப்பினராக இருந்தாக்க இது எப்படி வரும்? கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு ஒரு பழமொழி இருக்கு, அதே மாதிரி தானே இது.
ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இத்தனை நான் சொல்லலையே, தியாகராஜன்ல சொல்கிறாரு 30,000 கோடி ஒன்று கொஞ்சம் நஞ்சம் இல்லை இந்த குறுகிய காலத்தில். அப்படி இருக்கும்போது அந்த எங்கெங்கெல்லாம் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது தானே அவர் சொல்கிறாரு. ஆனால் அப்புறம் சார் அவரையே மாற்றிட்டாங்க, நிதித்துறையை அவர்கிட்ட இருந்து பிடுங்கி ஐடி துறையை கொடுக்குறாங்க, தங்கம் தென்னரசுக்கு தூக்கி நிதித்துறையை கொடுக்குறாங்க. எதுக்காக இந்த ஷஃபல்? நிதித்துறை அமைச்சராக இந்த நெருக்கடி நிதி நெருக்கடியான காலத்தில் நிறைய அம்மாவுடைய திட்டங்களை எல்லாம் கூட நிறுத்தி கொடுக்காம மாற்றி, அதாவது ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லணுன்னா, நாவலர் வந்து அவர்கிட்ட ஒரு ஃபைல் போகுதுன்னு வச்சுக்கலேன். அப்போ அவர் எழுதுவாராம். என்ன எழுதுவாரான்னு கேட்டிங்கன்னா, இதை ஏற்க மறுக்கிறேன், இதுவே மேல்முறையீட்டுக்கு வருமானால் அப்பொழுதும் மறுக்கிறேன் என்பதை இப்பொழுதே மறுக்கிறேன்னு எழுதுவாராம். அந்த மாதிரி எல்லாம் தான் தியாகராஜன் வந்து ஃபைல் வச்சுருந்தார். எதையுமே எடுத்துக்காம, எதையுமே ஏற்காமல், எதையுமே சேங்ஷன் பண்ணாமல், அப்ரூவல் பண்ணாமல் தான் பண்ணார். ஆனால் உண்மையாக பேசிக்கிட்டு இருக்கிறவரு உண்மையாக பேசிட்டாரு. அது எப்படி உண்மையாக பேசுறது? அதனால பதவி போயிருக்கு. ஓ, ஆனால் இப்போ புதுசாக டிஆர்பி ராஜாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, நாசரை ஆவின்லேருந்து எடுத்திருக்கிறாங்க, இது எதுக்காக சார்? அமைச்சர்கள் மாற்றுவது என்பதும் இலாக்காக்களை மாற்றுவது என்பதும் தொடர்ந்து நடக்கக்கூடியதான், செய்யக்கூடியதான், அதில் எல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நாசர் வந்து பாக்கெட்டில் அளவு வந்து அப்படியே வெளியில் போட்டிருக்கிறதில் உள்ள இருக்கிற சரக்கை குறைச்சி விற்கிறது, செயற்கை பஞ்சத்தை உருவாக்குறது, ஆவியின் சரக்கை வந்து விலையேற்றுறது, அது மாதிரி பல பிரச்சனைகளில் அவர் வந்து சிக்கிட்டார். அதனால் அவரை மாற்றிருக்கிறாங்க. ஸோ அப்போ பிரச்சனைகள் நிறைய, சரியாக வேலை பார்க்கல அப்படிங்கிற அமைச்சரை வந்து நான் மாற்றுவேன், நான் துறையவெல்லாம் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நல்ல முதலமைச்சர் தானே அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க இல்லையா? ஆனாலும் ஏன் அவர் மேலே விமர்சனம் வைக்கிறீங்க? அதாவது திமுக 35 அமைச்சர்கள் வச்சுருக்காங்க. இந்த 35 முதலமைச்சர் உள்ளிட்ட 35 அமைச்சர்கள், இந்த 35 அமைச்சர்கள் திறம்பட செயல்பட்டால் ஏன் நாட்டு மக்களுடைய இந்த மனநிலைக்கு வரணும்? ஏன் இவ்வளவு கோபம் வரணும்? ஏன் இவ்வளவு விமர்சனம் வரணும்? மக்கள் கோபத்தில் இருக்காங்களா சார்? 100% கோபத்தில் இருக்கிறாங்க. ஏன் சார், எதனால் கோபம்? இந்த ஆட்சியாளர்கள் சொன்னது ஒன்று, செய்கிறது ஒன்று, பேசுறது ஒன்று, விளம்பரப்படுத்திக்கிறது ஒன்று, இந்த மாதிரி வந்து வேஷம் போடுற மாதிரியே தான் காரியங்கள் நடக்குது தவிர, யதார்த்தமான காரியங்களோ உண்மைக்கு உண்மையான விஷயங்களோ இல்லை அப்படிங்கிறத மக்கள் வந்து பரிபூர்ணமாக உணர்ந்துக்கிறாங்க. அம்மா ஆட்சியில், எடப்பாடியாருடைய ஆட்சியில் எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதுக்கு வந்து 100% திருப்திகரமான தீர்வு காணப்பட்டது. ஆனால் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேருக்குத்தான் தலையிடுறாரே தவிர இல்லையே. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கோமே, இந்த குடும்ப தலைவிக்கு எல்லா குடும்ப தலைவி அனைவருக்கும் 1000, இதான தேர்தல் அறிக்கை. ஆமாம். ஆனால் அறிவிப்பில் பாருங்க, தகுதியான குடும்ப தலைவிக்கு 1000 தரப்படும். வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பார்த்தேன், கணவர் வந்து ஒரு பொண்டாட்டியை பிடிச்சி போட்டு அடிக்கிறாரு. ஏன் அடிக்கிற காரணம் இல்லாமல்னு கேட்குது அந்த அம்மா. ஏய், 1000 பணங்கிறது கூட தகுதி இல்லாமலாம் இருக்கிறடி நீ அப்படின்னு அடிக்கிறார் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் போடுறாங்க, மீம்ஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு தகுதியுடைய இந்த குடும்ப தலைவிக்கு தான் பணம்னு சொல்லி இன்றைக்கி சொல்கிறீங்க, அன்னைக்கில் சொல்லியிருக்கணும். ஆனால் பெண்களுக்கான அரசு இது. நாங்கள் வந்து பெரியாரனுடைய பேரன், அதனால் பெரியார் எப்படி பெண்களுக்கான உரிமைகளுக்காக போராடினாரோ அதே மாதிரி நான் இங்கே போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் முதலமைச்சர் சொல்கிறாரே சார். இது நகைச்சுவையான ஒரு செய்தி இது. அதாவதுங்க, அம்மா வந்து அற்புதமான திட்டம், தாலிக்கு தங்கம், அதில் 50,000 பணம், ஒரு பவுன் தங்கம். இன்றைக்கி வந்து ஒரு பவுன் வந்து 55,000 60,000 இருக்குது சேதார செய்கூலியோட. ஆக பார்த்தீங்கன்னா 1,05,000, 1,10,000 அதுக்கு மாதிரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புதுமை பெண்ணுன்னு ஒரு திட்டத்தை சொல்கிறீங்க. அந்த திட்டத்தில் நீங்கள் நல்லா கவனிக்கணும், அரசு பள்ளியில் படித்து வருகிற மாணவிகள், அரசு கல்லூரியில் படிக்கிற மாணவிகள் மாதம் 1,000 ரூபாங்கிறீங்க. அப்போ எய்டட் ஸ்கூலில் படித்தா கிடையாது, தனியார் ஸ்கூலில் படித்தா கிடையாது, என்ன திட்டம் இது? அதுவும் வெறும் 36,000 ரூபா தான். 36 மாதம் 36,000 கொடுப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது.
ஏன்னா லீவ் விட்டுருக்க ரெண்டு மாதத்துக்கு கொடுக்க மாட்டாங்கல்ல, பத்து மாதம் தானே கொடுப்பாங்க, மூணு பத்து முப்பது மாதம் தான் கொடுப்பாங்க. ஓ, அது கரெக்டாக பார்க்கணும், 36 கொடுக்குறாங்களா 30 கொடுக்குறாங்களான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா 30 தான் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதில் என்ன திட்டம் இது? எதை ஒன்று நிறுத்தி விட்டு அதுலேருந்து தானே நீங்கள் இதை கொடுக்குறீங்க, இது எப்படி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்? என்ன சார், எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க, எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. அம்மா உணவகம்லாம் செயல்பட்டுட்டு தானே இருக்கு, பேருக்கு நடக்குது. அம்மா உணவகம் விரும்பி அன்னைக்கு போய் சாப்பிட்டாங்க, அது எப்படியாவது அது தாய் இல்லாத பிள்ளைன்னு பார்ப்பீங்க சொல்லுவீங்க, அந்த மாதிரி தானே பண்ணுறாங்க. ஸ்டெப் மதர் ஆக்ஷன் தானே அவங்க பண்ணுறது. எதாக இருந்தாலும் அம்மாவுடைய திட்டங்களை அப்படியே மூடு விழா நடத்திடணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. சொன்னதை வந்து நிறைவேற்றலைங்கிறதான மக்கள் பார்க்குறாங்க. இப்போது கல்வி கடன் பேசாமல் இருந்தீங்கன்னா கூட இதை முடிஞ்சதை கட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டு பெற்றோர்கள் பேங்குக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவும் தொடர்பும் இருக்கும். நீங்கள் கல்வி கடன் அனைத்தையும் தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்லி பேங்கு பக்கமே பெற்றோர்கள் போகாமல் இன்றைக்கி மொத்த கடனும் அப்படியே இருக்க இன்றைக்கி ஜப்திக்கு வர்ற நிலைமை இருக்கு. இது யாரால் ஏற்பட்டிருக்கிற இழப்பு? இது ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணணும், எதுக்காக பண்ணணும்? சொன்னீங்க பண்ணியிருக்கணும்ல, இல்லையே தொந்தரவுள்ள பண்ணிட்டீங்க. என்ன சார் தொந்தரவு? என்ன சார் பண்ணாங்க? கள்ளசாராயத்தில் இப்போ இத்தனை பேர் இறக்குறாங்க, 20-23 பேருக்கு மேலே இறக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் இறந்து போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. இறந்தவங்க ஒரு பக்கம், கடு தெரியாமல் போனவங்க அவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து 50,000 ரூபா நிவாரணம்லாம் கொடுத்துருக்குறாங்களே சார் அரசு. அப்போ அரசு வந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வராங்க அப்படின்லாம் எடுக்கக்கூடாதா? டாஸ்மாக்கு 24 மணி நேரமும் விற்கிது, தொடர்ந்து கிடைக்குது. இப்போ விழச்சாரா இதெல்லாம் சாவுறாங்க. அவங்களுக்கு போய் 10 லட்சம் ரூபா பணம் கொடுக்குறதுங்கிறது வந்து இதை ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிடுமோன்னு ரொம்ப பேர் கவலைப்படுறாங்க. இது வந்து தவறான நடைமுறை, இது தவறு அப்படின்னு பல பேரும் கருத்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இதில் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஆனால் இந்த சிந்தனையெல்லாம் முதலமைச்சருக்கு வரலையா, வராதா? அது அவங்க தப்பு பண்ணிவிட்டோம், தப்பு நடந்து போச்சு அங்கிற அந்த பதட்டத்தில் எதை செய்கிறோம் எதை செய்யக்கூடாதுங்கிறது இல்லாமல் போயிட்டுருக்காங்க. குற்ற உணர்ச்சிங்கிறீங்களா? கண்டிப்பாக. ஓ, கண்டிப்பாக. ஒட்டு மொத்தமாக இந்த 2 ஆண்டு கால திமுக ஆட்சியை ஒரே வரியில் சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? திமுக ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிற சோதனை, வேதனை, இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. என்ன சார் சோதனை வேதனைன்னெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் இனி வரும் காலங்களிலாவது நான் ஒன்றே ஒன்று சொல்லி சொல்லுங்க சார். அதாவது ஒரு சிம்பிளான ஒரு செய்தி, 20-21 வெள்ளம் வந்தது, எடப்பாடியார் வந்து பார்த்தார், பயிரை நேரடியாக வந்து பார்த்தார், நிலத்திலே இறங்கி வேட்டியை மடித்து கட்டிட்டு நிலத்திலே இறங்கி எடுத்து பார்த்தார். சரி இந்த பயிர் தீராதுமே அப்படின்னு முடிவுக்கு வந்த பிறகு மத்திய அரசு வந்து இடுபொருள் மானியம் 13,500 தான் கொடுக்கணுங்கிறது சட்டம். ஆனால் எடப்பாடியார் என்ன பண்ணார், 13,500 பதிலாக 20,000 ரூபாய்னு அறிவித்தார். மத்திய அரசு என்ன சொல்லியிருந்துச்சு, 2 ஏக்கருக்கு தான் ஒரு விவசாயிக்கு கொடுக்கணும் மானியம் உதவி, அதுக்கு மேலே நிலம் இருந்தால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் வச்சுருக்காங்க. ஆனால் எடப்பாடியார் யாருக்கு எவ்வளவு நிலம் இருந்தாலும் அன்லிமிட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அதையும் மாற்றினார், கொடுத்தார். அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு வந்தபோது என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, 1 ஏக்கருக்கு 30,000 கொடுங்க, 1 ஹெக்டேருக்கு 75,000 கொடுங்க அப்படின்னு சொன்னார். அவரும் வந்து கூடுதலாக சொல்லிவிட்டார்னு நினைக்காதீங்க, 1 ஏக்கருக்கு 1 ஹெக்டேருக்கு கூட்டுறவு கடன் 85,000 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி 1 ஹெக்டேருக்கு இன்சூரன்ஸு 86,000 வரைக்கும் கொடுக்குறாங்க, பெருமையை வாங்கிக்கிறாங்க. அதனால் அவர் 75,000 கொடுங்கன்னு சொன்னார். சொன்னார்ல, எதிர்கட்சி தலைவராக சொன்னார்ல, முதலமைச்சரை கிண்டல் பண்ணியும் சொன்னார்ல, இப்போ முதலமைச்சராக வந்து சீர்காழி தரங்கம்பாடியில் வெள்ளம் வந்ததில்ல பார்க்க வந்தார்ல, பேண்ட்டு போட்டு வந்தார், அவருக்கு ஸ்டைலில் அவர் பார்த்துட்டு போட்டோம், வயலுக்கு வராமல் ரோட்டோட பார்த்தாரு, அது அவருடைய ஸ்டைல் இருந்துட்டு போட்டோம் வந்தார்ல. வந்தவர் என்ன பண்ணுறாரு, 20,000 எடப்பாடியார் கொடுத்த போது ஹெக்டேர் ஏக்கருக்கு 30,000 பதிலாக ஹெக்டேருக்காவது 30,000 கொடுப்பார்னு எதிர்பார்த்தாங்க விவசாயிகள். ஆனால் 13,500 தான் கொடுத்தார். அப்போ என்ன நியாயம் அது? அன்னைக்கு என்ன பேசுனீங்க, என்ன சொன்னீங்க, இன்னைக்கு என்ன கொடுக்குறீங்க? ஓல்டு பென்ஷன் வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம்னு அதிகாரிகள்கிட்ட ஆச்சரியர்கள்ட்ட மாணவர்கள்ட்ட சொன்னீங்க, அது அப்புறமா கொடுங்க. கொடுக்க வேண்டிய அகவலைப்படியே இன்னைக்கு கையை மூடி விட்டீங்களே,
நிறுத்தி விட்டீங்களே, ஒவ்வொரு அகழ்வுகளை பிடிக்கும் 6 மாசத்தை தள்ளி விடுறீங்களே, கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. அரசு அதிகாரிகளும் உட்பட எல்லாரும் விவசாயிகள் இருந்து அரசு அதிகாரிகள் வரைக்கும் எல்லாரும் கோத்துல தான் இருக்காங்க. அத்தனை தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையும் இன்னைக்கு இருக்கிறாங்க கோவத்தில் இருக்கிறாங்க. இந்த கோவம்லாம் குறையுமா இல்லை இந்த கோவம் மாறுமா, இன்னொரு 3 வருஷம் இருக்கு, எப்படி ஆட்சி நடத்த போறாங்கிற ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கா? அதாவது தடி எடுத்தவன் தண்டல்காரன் அப்படிங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி திமுகன்னா இன்னைக்கு என்ன பாக்கெட்டுக்கு வரும் அப்படின்னு கீழே இருக்கிறவங்கலேருந்து உச்சில இருக்கிறவங்க வரைக்கும் ஒரே நினப்பா நடக்கிறாங்கன்னு சொன்னா இது எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? இது எப்படி திருந்துவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? எப்படி பயனளிக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? வாய்ப்பே இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒரு பெரிய அதிர்ச்சியும் சொல்லியிருக்கிறீங்க, வாய்ப்பே இல்லைன்னெல்லாம். அது வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்களை நிறைய உதாரணங்களோட விளக்கி சொன்னீங்க. உங்களுடைய பொறுமையான பதில்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.